நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலிகேஷன் அண்டு மிக்சர் மெத்தடில் சில சம்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எப்போது அப்படின்னா என்ன அப்படின்னா சிறிய மதிப்பு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து உள்ளது பெரிய மதிப்பு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சராசரி மதிப்பு, அதாவது மீன் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா பெரிய மதிப்புலேருந்து சராசரி மதிப்பை கழித்து போடுங்க, இங்கே வந்து சராசரி மதிப்புலேருந்து சிறிய மதிப்பை கழித்து போடுங்க, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஐட்டம் இருக்குது, அதாவது ஒரு 10 ரூபா பொருள், இங்கே வந்து அதே பொருள் 20 ரூபா. ஸோ இது வந்து 18 ரூபாய்க்கு விற்கும். அப்போ இந்த ரெண்டு பொருளையும் என்ன ரேஷியோவில் கலந்தால் 18 ரூபாய்க்கு விற்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாடல் சம்முக்கு வந்து ஸோ இதுதான் மெத்தடு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சராசரி மதிப்பு அந்த மீன் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸில் வந்து இருக்கவே கூடாது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னவோ அதாக தான் இருக்கணும், ஓகேங்களா. அதாவது லாபமும் நஷ்டமும் இருக்கக்கூடாது இதில், ஓகேங்களா. இந்த இங்கே போடுற மதிப்பில் சராசரி மதிப்பில், ஓகே. சம்ம பார்க்கலாம். ஸோ 1 கேஜி 10 ரூபா மற்றும் அதே இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ 1 கேஜி வந்து 20 ரூபா. இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, 1 கேஜி 18 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அப்படின்னா எந்த ரேஷியோவில் வந்து கலக்கணும்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அப்போ சிறிய மதிப்பு 10, இங்கே வந்து பெரிய மதிப்பு, ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எந்த ரூபாய்க்கு விற்கிறாங்க, 18. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சராசரி மதிப்பு அல்லது மீன் ப்ரைஸு, ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டையும் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும், ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அப்போ பெரிய மதிப்புலேருந்து சிறிய மதிப்பை கழிங்க, சிறிய. ஸோ பெரிய மதிப்புலேருந்து சராசரி மதிப்பை கழிங்க. ஸோ 20 - 18, ஓகேங்களா. அடுத்து சராசரி மதிப்புலேருந்து சிறிய மதிப்பை கழிங்க, 18 - 10. ஸோ அப்போ இன்னும் வரும் உங்களுக்கு 2 - 8 வரும். ஸோ அப்போ அதை சுருக்கினீங்கன்னா 1 - 4 என கலக்க வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 ரூபா ரேட்டில் உள்ளதை ஒரு பங்கும் 20 ரூபா ரேட்டில் உள்ளதை 4 பங்கும் கலந்தீங்க அப்படின்னா. ஸோ அப்போ இது ஒரு 4 கிலோ, இது ஒரு 1 கிலோவும் கலந்து விற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேட்டில் விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன வரும், இது ஒரு 10 ரூபா, இது ஒரு 4 கிலோ, அப்போ 90 ரூபா வரும். ஸோ 90 ரூபாய்க்கு நீங்கள் 90 ரூபா உள்ள அதாவது 5 கிலோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு 10, இது ஒரு 80, அப்போ 90 ரூபா வரும். ஸோ 90 ரூபான்னா 5 கிலோ, அப்போ 5 கிலோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 18 ரூபாய்க்கு விற்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த 90 ரூபா வந்து 18 கட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ரேஷியோவில் விற்கணும் அப்படின்னா 1:4 ரேஷியோவில் கலந்து 18 ரூபாய்க்கு விற்கணும், ஓகேங்களா. ஸோ இது 1 கிலோ கலந்தீங்க அப்படின்னா இது 4 கிலோ கலக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ 28% அமில கரைசலை பெறதுக்கு எந்த விகிதத்தில், அதாவது 20% அமிலத்தை 40% அமில கரைசலுடன் கலக்க வேண்டும், அதே மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கம்மியான பர்சன்டேஜ் அளிக்குவாங்க, அடுத்து அதிகமான பர்சன்டேஜ். நமக்கு 28% வந்து வரணும், ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த ரேஷியோவில் கலக்கணும் இந்த கலவையை. ஸோ அப்போ பெரிய மதிப்பு மைனஸ் சிறிய சராசரி மதிப்பு, ஓகேங்களா, 40 - 28 சராசரி மதிப்பு மைனஸ் சிறிய மதிப்பு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும் இந்த பக்கம், இங்கே வந்து 8 கிடைக்கும். ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 3:2. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரேஷியோவில் கலக்கணும், ஓகேங்களா. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 28% வந்து கிடைக்கும் அந்த கரைசலில் வந்து, ஓகேங்களா. அதாவது 20% உள்ளது 3 பங்கும் 40% உள்ளது 2 பங்கும் கலக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 28% உள்ளது கிடைக்கும், ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஏ மற்றும் பி ஜாடியில் பால் அன்று தண்ணீரின் கலவை உள்ளது. இந்த ஜாடியில் பால் அன்று நீரின் விகிதம் வந்து ஒரு ஜாடியில் 5:2, இன்னொரு ஜாடியில் 8:5. ஓகேங்களா? ஸோ இந்த கலவைகள் எந்த விகிதத்தில் ஒன்றாக கலக்கப்படுகின்றன? ஸோ அப்படி கலந்தனா பால் அன்று தண்ணீரின் விகிதம் 9:4 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் இந்த சமுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று பாலுன்றதை எடுத்துக்கிட்டு பண்ணணும், இல்லைனா தண்ணின்ற எடுத்துக்கிட்டு பண்ணணும். ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு பண்ணணும். ஜாடி ஏல வந்து என்ன இருக்குது, பால் 5 தண்ணி 2, ஜாடி பியில் பால் 8 தண்ணி 5. ஓகேங்களா? ஸோ மீன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் இந்த ரேஷியோ கிடைக்கும், 9:4 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் பால் எடுத்துக்கிட்டு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 5:2ங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 8:5. ஓகேங்களா? ஸோ அப்போ 9:4 கிடைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டில் உள்ளது தான் பால். ஓகேங்களா? ரெண்டுலேயுமே. ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள ரேஷியோவில் 5:2 பால் வந்து 5. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5+2 வந்து 7 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் உள்ளதில் 8:5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8+5 மேலே வந்து 8 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே வந்து எவ்வளோ கிடைக்கும், 9:4 சொன்ன மீன் ப்ரைஸு. அப்போ 9 மேலே போட்டுக்கோங்க, அதுதான் பால், பாலோட ரேஷியோ 9+4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும், அடுத்து இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, 1/13. ஓகேங்களா? டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது, மைனஸ் பண்ணிங்கன்னா 1/13. இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக, இப்போ எல்சிஎம் எடுத்தால் 91. ஸோ இங்கே 7 times இருக்கிறதுனால 13 வந்து 7 times இருக்கும். 91 7 மல்டிப்பிள் பண்ணுறீங்க 63. இங்கே 13 பண்ணுறீங்க 65 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ -1/13 -2/91. இப்போ 13 and 91 கட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். மைனஸ் இந்த பக்கம் மைனஸ் மைனஸு கேன்சல் ஆகிரும். என்ன இருக்கும், 2/7. இங்கே 1/1 இருக்கும். அப்போ இங்கே கிராஸ் பண்ணையில் 7:2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 7:2 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 9:4 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே இது வாட்டர் எடுத்துகிட்டு பண்ணியிருக்குது. ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன, 5:2. செகண்ட் ரேஷியோ 8:5. ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் உள்ளதை எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கேன், வாட்டரு. ஸோ அப்போ 2/5+2 எழுதலாம், இதை 5/8+5 எழுதலாம். இங்கே வந்து 4 எடுத்துக்கணும். ஸோ என்ன, 9:4 4 தான் தண்ணி. அப்போ 4/9+4. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், +1/13. 28-26/91 கிடைக்கும். 13 கட் பண்ணல, 7 கிடைக்கும். ஸோ இங்கே மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2. ஸோ அப்போ 1/13 2/91 கட் பண்ணிங்க, 7 கிடைக்கும். ப்ரைஸ் எடுத்தோன்னா 7:2. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, 7:2 ரேஷியோவில் அது ரெண்டையும் கலந்திங்கன்னா உங்களுக்கு 9:4 கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.